ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜயதி கிருபயாரங்க நின்யஸ்வதாரம் தத் சம்ப்ராப்தாகமாந்த த்விஜயமனுதனம் சிஷ்டதா பூர்ணமத்யம் ஸ்ரேஷ்ட ஸ்ரீரங்க ராமானுஜ முனி கருணாலப்ய மோக்ஷாஸ்ரமந்தம் சத்வஸ்தம் ஸ்ரீவராகம் யதிவரமணகம் தேசிகம் சம்ஸ்ரயாமி ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாதார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிசந்தன யோக திருஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் கருணயா கமலாமிவான்யாம் கோதாமனன்ய சரண சரணம் பிரபத்யே நீலாதுங்கஸ்தனகிரி தடீ சுப்த முத்போஹத்ய கிருஷ்ணம் பாரார்த்தம் ஸ்வம் ஸ்ருதி சதசர சித்தமத்யாஹ பயந்தி சோச்சிஷ்டாயாம் ஸ்ருஜி நிகலிதம் யாதலாத் கிருத்ய பும்சே கோதா தச்சைனமிதமிதம் பூயேவாஸ்து பூயா அன்னவயல் புதவையாண்டாலரங்கற்கு பண்ணு திருப்பாவை வல்வதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நத்தாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியேதல் பாவை பாடி அருளவல்ல வல்வலையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னு விதி என்ன இம்மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கே. சிவப்பதியான எம்பெருமான் தன் அடியார்களிடத்திலே இருக்கக்கூடியதான ஒரு நிர்ஹேது கிருபா கடாட்சத்தினாலே நாளொன்றுக்கு ஒரு பாசுரமாக ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை பிரபந்தத்தை அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் ஓங்கி உலகலந்த என்ற மூன்றாவது பாசுரம். இந்த பாசுரத்திலே தங்கள் நோன்புக்கு அனுமதி தானம் பண்ணினார்க்கு ஏற்படக்கூடிய திருஷ்டபலத்தை கூறுகிறாள் ஆண்டாள். பிறர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றால் அவ்வளவு இஷ்டமாம் பகவானுக்கு. ஜகத்ரக்ஷகனான பகவான் திருப்பார்கடலிலே வள்ளி கொண்டிருக்கிறான். அப்பொழுது மகாபலியாலே தொந்தரவு செய்யப்பட்ட தேவர்கள் இவனிடத்தில் முறையிட்ட பொழுது உகந்த உள்ளத்தனாய் உலகம் அளந்து அது எப்படி இருந்துதான் தனிப்பட்டு சாய்ந்து கிடக்கின்ற மூங்கில்கள் ஆதித்ய கிரணங்கள் பட்டு கிளம்புமா போலே வளர்ந்துதான். விசக்கிரமே பிருதிவே மேஷ ஏதாம் ஏத்ராய விஸ்மர் மனுஷே தசசன் துர்வாசோ அஸ்ய கீர யோஜனா சஹ குருட்சிதிகம் சுஜனி மாச்சகானா. அப்படி பகவான் உலகலந்த பொழுது எல்லா பிராணிகளிடத்திலும் தன்னுடைய திருவடி ஸ்பர்சம் பண்ணி ரட்சிக்கிறான். அப்படி நமக்கு அவன் திருவடி ஸ்பர்சம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். ஓங்கி உலகளந்த உத்தமன் வேர்வாடி நாங்கள் நம்பாவைக்கு சாத்தி நிகிராடினால் என்னை நாடெல்லாம் திங்கள் மும்மாறி வெய்தே ஓங்குபுரம் சென்னலோடு கயலுகள ஓங்கு உழைப்போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புத்திரம் தீர்த்தமுளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காது சொல்லம் நிறைந்தேலோரெம்பாவாய் ஓங்கி உலகளந்த உத்தமம் பேர்வாடி ந தே ரூபம் நச்சாக்காரோ நாயுதானி நசாஸ்பதம் ததாபி புருஷாக்காரோ பக்தானாம் தம் பிரகாசசே. திவ்யாத்மஸ்வரூபமானது திவ்யமங்கள விக்கிரகமும் திவ்யாயுதங்களும் இருப்பிடமான வைகுண்டமும் உன்னை சேர்ந்த அடியார்களுக்காகவே இருக்கின்றது என்ற தன்மையுடைய உத்தமனை பாடக்கூடிய நாம் எப்படி இருக்க வேண்டும் என்கிறார். நரசிம்ம புராணம் கூறுகிறது அகமபிநமம பகவதேவாகுமஸ்மித்யேவம் நமமதாம் யோஜயத்யதோ நமயகி. நானும் என கூறியே நல்லே பகவானுக்கே உரியவனாகிறேன் என்று மமக்காரம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. பரஹிம்சையை பண்ணி தன்னுடைய வயிற்றை வளர்ப்பவர்கள் அதமர்கள், பிறர் ஜீவனத்தை அனுமதி பண்ணியிருப்பவர்கள் உத்கிருஷ்டர்கள், பிறரும் ஜீவிக்க வேணும் தாமும் ஜீவிக்க வேணும் என்று இருப்பவர்கள் மத்தியமர்கள், உதார குணத்தை உடையவன்தான் தான் அழிந்தாலும் பரவாயில்லை மற்றவர்கள் ஜீவிக்க வேண்டும் என்று இருப்பவன் அவனே உத்தமன். அப்பியகம் ஜீவிதம் ஜக்கியாம் துவாம் வா சீதே சலக்ஷ்மணாம் நது பிரதிஜாம் சம்ஸ்ருத்ய பிராமணேப்யோ விசேஷதா. ஏ சீதே, நான் உயிரையும்
லக்ஷ்மணனோடு கூட உன்னையும் விடுவேனே ஒழிய பிராமணர்களுக்கு செய்த பிரதிஜையை கைவிட மாட்டேன். அப்படிப்பட்ட உத்தமன் வேர்பாடி, அவனை காட்டிலும் அவன் திருநாமத்திற்கு பிராதான்யம். அடிப்பட்டவன் கை நொந்து போனால் அம்மா என்பது போல அவனை அடைவதற்கு அவன் திருநாமமே உபாயமாகிறது. ஆர்வத்தால் பாடாதார் வாட்டன்னும் பாட்டல்லவே என்று பாட்டிற்கு லட்சணம் கூறப்படுகிறது. அப்படி பாடவில்லை என்றால் நாங்கள் அவனே உபாயம் என்கையாலே பெறுவது கிருஷ்ணனே ஆகில் பரவிப்பவனும் அவனே என்கிறார்கள். அவன் திருநாமத்தை சொல்லவில்லை என்றால் தரிக்க மாட்டாமல் சாற்றி நீராடினால் நாட்டுக்கு புண்ணியம் நமக்கு விரக சமணம். தீங்கின்றி நாடெல்லாம் நாட்டில் வியாதி துர்பிக்ஷாதிகள் போன்ற அமங்கலங்கள் எல்லாம் போய் ராமோ ராமோ ராமயிதி பிரஜானாம் அபவன் கதாக ராமபூதம் ஜெகதபோ ராமே ராஜ்யம் பிரசாசதி. ராமன் 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 என்றபடியே குடிகளுடைய பேச்சுகள் இருந்தன. ராமன் ராஜ்யம் ஆளும் போது உலகம் முழுவதும் ராமமயமாய் இருந்தது. ராமோ விக்கிரகவான் தர்ம சாது சத்ய பராக்கிரம ராஜா சர்வசலோகத்ய தேவானாம் மகவானிவ. ராமன் தர்மமே உருவெடுத்தவன், நல்லொழுக்கம் உடையவன், உண்மையான வீரன், தேவர்களுக்கு இந்திரனைப் போலும் எல்லா உலகிற்கும் ராஜாவாக இருந்தான். அப்பேற்பட்ட உத்தமனின் பெயரை பாடினால் அந்த புண்ணியத்தினால் தீங்கின்றினாரெல்லாம் திங்கள் மும்மாறி வெய்து. அதாவது சர்வேஸ்வரமான ஜெகத்தை வாழ வைக்க திங்கள் மும்மாறி மழை பெய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். எத்ராஷ்டாட்சரசம் சித்தா மகாபாகோ மகியதே நத்திர சஞ்சரிஷந்தி வியாதி துர்பிக்ஷதஸ்தராக. அஷ்டாட்சர சித்தி அடைந்த மகான் எந்த இடத்தில் கொண்டாடப்படுகிறானோ அங்கு வியாதி பஞ்சம் திருடர்கள் முதலியவர்கள் சஞ்சரிப்பதில்லை. நாட்டில் உள்ள பாவமெல்லாம் சும்மனாவே கைவிட்டோடி கூறுகள் வாய்ந்தனவே நிகாவே நிகாவேன பர்ஜன்யோ வருஷது. நல்லதை நினைத்தோமானால் அங்கே எல்லாம் கெட்டதெல்லாம் போய் மழை பொழியும் என்று பர்ஜன்ய தேவதை இங்கு வேண்டுகிறார்கள். ஓங்குபெறும் சன்னல் ஊறுகையலுகல செய்கொள் சென்னல் உயர் என்னுமா போலே ஆகாசத்தை நோக்கி உயரமாய் நின்ற பயிர்களும் கயல்கள் மீன்கள் ஆணைக்கன்றுகளைப் போல செருக்கி திரிகின்றதாம். அதுபோல உலகளந்த எம்பெருமானைக் கண்டு அனுகூலர்கள் செருக்கி திரிகிறார்கள் என்கிறார்கள். விரக்ஷே விரக்ஷே தபஸ்யாமி ஸ்ரீரகிருஷ்ணாஜினாம்பரம் கிரகீத தனுஷம் ராமம் பாசகஸ்தமிவாந்தகம். மாரீச்சனை போல ஓங்கி வளர்ந்திருக்கக்கூடிய மரங்களை பார்த்து ராமன் ராமன் என்று நினைத்தானாம் மாரீச்சன். அப்படி இவர்கள் ஓங்கி வளர்ந்துள்ள மரங்களை பார்த்து வாமனன் எங்கே என்று தேடுகிறார்கள். ஓங்கு வளைப்போதில் அழகான குவளைப்பூவிலே போது என்று காலபரமாகவும் கயலுடைய சஞ்சாரத்தாலே பூக்கள் நெகிழ பொறி வந்து ரசாயன சேவை பண்ணினாப்போலே நரை திரை மாறி இலகி பழுத்திருந்து தேனுண்ட மயக்கத்திலே கண்படுப்ப சௌக்கியத்தாலே உறங்கி நீ ஏன் என்னை எழுப்பவில்லை எழுப்பவில்லை என்று உணர்ந்து ரீங்காரத்தோடு விழுந்தவாறே சீர்வது போல பள்ளி கமலத்திடைப்பட்ட என்றவுடைய கிருஷ்ணனும் பெண்களும் படும் பாட்டை சொல்லுகிறாள் இங்கே. தேங்காதே உத்திருந்து இனி அந்த ஊரின் சமிருத்தி எப்போ வாசோ அறிவர்த்தன்றே எந்த பிரம்மத்திலிருந்து மனதுடன் கூடிய வாக்குகள் ஆனந்தத்தை கொடுக்கிறதோ அந்த அனுபவத்தை உடையவன் எதனிடமும் பயப்பட மாட்டான். அதுபோல இரண்டு கைகளாலும் கறக்கும்படியான வள்ளல் பெரும்பசுக்கள் க்ஷீர சமிருத்தி குடம் வைக்க வைக்க நிறைத்து கொண்டே இருக்கக்கூடிய பசுக்கள் நீங்காது செல்வம். ஈஸ்வரன் பார்த்த விடமெல்லாம் கடாட்சபடியாக இருப்பதால் நீங்காது செல்வம் என்கிறான். உத்தமன் வேர்வாடி அவனை அனுபவிக்கும் போது உலகம் குறைகள் இல்லாமல் நலம் பெறும். கயலுகல இந்த உலகத்தில் உள்ள ஜீவாத்மாக்கள் கழித்து துள்ளுவது போல ஒருவண்டு கண்படுப்ப ஞானிகள் இதயமலரில் தெய்வம் உண்டாகிய பகவான் கண் வளர்ந்து அருள்வது
வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் வெறும் விசுக்கள். ஆச்சாரியன் திருவடியை பிடித்துக் கொண்டு பிரார்த்திக்கும் சிஷ்யனுக்கு பரிபூர்ண ஞானத்தை கொடுக்கும் ஆச்சாரியன் உத்தமன். தன் நாசத்தை பார்க்காமல் பிறர் க்ஷேமத்தை பார்ப்பவன் உத்து நாராயணன் பரதத்துவம். உத்தரகா க்ஷீராத்திநாதன் யூகத்துவம். உத்தமகா திருவிக்ரமகா விபவம். நித்தமித்தர்களுக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடிய இப்படி முதல் பாசுரத்திலே நாராயணன் என்ற பரத்வத்தையும், இரண்டாவது பாசுரத்திலே பாடுகடலில் என்ற யூகத்துவத்தையும், மூன்றாவது பாசுரத்திலே உலகலந்தான் என்ற திருவிக்ரமனையும் அனுபவிக்கிறாள் ஆண்டாள். திருவிக்ரமனை ஆச்சாரியனாக பாவிக்கிறார். அவனை பார்க்க அவனுடன் பயிர்களும் வளரும் என்கை தேர்வாகாடி. மாத்திரு காதகன் அடிபட்டு கை நொந்து போனால் அம்மா என்று அழுவது போல அவன் பெயரை நாம் பாட வேண்டும். அகங்காரம் மமகாரம் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்பொழுது அவன் ரட்சிப்பான் என்கிறார். எமருக்கு மேல் ஏழு பிறப்பும் கேசவன் தமர் என்கிறவையே அவனோடு சம்பந்தமுடைய அனைவரையும் தன் திருவடிகளாலே அளந்து தனக்கு சேஷமாக்கிக் கொண்டான். அப்பேற்பட்ட உத்தமன் பேரை பாட வேண்டும். மூர்தாபிஷிக்தேர்நியமேன பாக்யௌ விசிந்த நூனம் ரகுநாத பாதௌ ரத்னாசனஸ்தாம் மணிபாது சேத்வா ராமானு ஜன்மா பரதோபிஷிஞ்சதே. ஓ ரத்ன பாதிகையே, ராமபிரானுடைய திருவடிகள் எப்பொழுதும் சிரசில் பரிசுத்த ஜலங்களை கொட்டி அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாலேயே தரிக்கப்பட வேண்டும். அப்படி ராமபிரானுடைய தம்பியான பரதன் கல்லிழைத்த சிம்மாசனத்திலிருந்து உன்னை அபிஷேகம் பண்ணினான் என்று நிச்சயம் என்று அனுபவிக்கிறார் சுவாமி தேசிகன் பாதுகா சாஸ்திரத்திலே. இப்படி ஓங்கி உலகளந்த உத்தமன் தேர்வாடி, வேண்டியவன் வேண்டாதவன் என்ற பாகுபாடு இல்லாமல் சர்வ சேதனர்களையும் தன் திருவடியால் தொட்டு அனுகிரகம் பண்ணின தெரிவிக்கவன். அவனை போல் நாங்களும் பரமநடி பாடி நீராடி உங்கள் மனோரகத்தை பூர்த்தி செய்வோம். நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று இவர்கள் மீது கோபர்களுக்கு நம்பிக்கை வரும்படி சொல்கிறார்கள். உத்தமன் பாவங்கள் தன்னை அண்டாதபடி மேன்மையாக இருப்பவன். அதனாலேயே இவனை சாந்தோத்து உபனிஷ உத்து என்று கூறுகிறது. மேலும் இங்கே உத்து உத்தர உத்தமன் என்று மூன்று வகையாக சொல்லப்படுகிறது. சம்சாரியான பத்ரஜீவனை உத்து என்றும், எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால் எப்பொழுதும் என்னுடைய இருக்கக்கூடிய அனந்தகண்ட விஷசேனாதி முத்தர்களை உத்தரம் என்றும், இவ்விரு புருஷர்களைக் காட்டிலும் எம்பெருமான் புருஷோத்தமன் என்பதால் உத்தமன் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஜீவன் தேகம் முதலான பொருளை காட்டிலும் மேலானவன் என்பதால் உத்து, அவனைக் காட்டிலும் பூரண ஞான விகாசம் பெற்றவன் முக்தன் என்பதால் உத்தரன், பத்தன் முக்தன் இவ்விருவருக்கும் மேலானவன் என்பதால் உத்தமன். ஜ்வா விமோ புருஷௌ லோகே சரஸ்தாட்சர ஏவச்ச சரசர்வாணி பூதானி கூடஸ்தோக்ஷர உச்சதே. க்ஷரம் என்பது கர்ம சம்பந்தம் உள்ள ஜீவ வர்க்கங்கள், அக்ஷரம் என்பது கர்ம சம்பந்தமற்ற முக்தர்கள். உத்தம புருஷஸ்வன்யா பரமாத்மே துதாகதா யோ லோகத்ரயமாவிஷ்ய துவத்யேஈஸ்வரஹ என்று அச்சேதனன் பத்யஜீவன் முக்தஜீவன் இவர்களை ஆள்பவனாகவும் வேறுபட்டவனாகவும் ஞானம் சக்தி பலம் ஐஸ்வர்யம் வீரியம் தேஜஸ் போன்ற ஆறு குணங்களை உடையவனாக இருப்பவன் புருஷோத்தமன் என்று பகவத்கீதை கூறுகிறது. இப்படி ஆறு குணங்கள் நிறைந்த சார்குண்ய பரிபூர்ணம் ஸ்ரீ ராமபிரான் என்று வால்மீகி பகவான் வர்ணிக்கிறார். ஆந்திர சஞ்சம் மனக்ரோஷ ஸ்ருதம் சீலம் தமசமஹ ராகவம் சோபயந்தேதே சத்குணா புருஷோத்தமம். தன்னை அடைந்தவர்களை ரட்சிக்கும் தன்மை கருணை, வேதத்தின் பொருளை உணர்ந்திருப்பது, தாழ்ந்தவர்களிடம் கலந்து பழகுவது, மனதை அடக்குவது, இந்திரியங்களை அடக்குவது போன்ற ஆறு குணங்களை உடையவன் புருஷஸ்ரேஷ்டனான ராமபிரான் என்கிறார். வல்மீகதஸ்ரவணதா என்று வால்மீகி பகவானுக்கும் மேம்பட்ட கருத்துக்களை உடையது ஆண்டாளின் அருளி செயல் என்று பெரியவர்கள் அனுபவிப்பர். அப்படி ஆண்டாள் திருவுள்ளத்தில் திருவிக்ரமனே உத்தமன். அதனாலேயே ஆழ்வார்களுக்கும் வாமனாவதாரத்திலே விசேஷ ஈடுபாடு. காரணம் என்னவென்றால்,
மற்ற அவதாரங்கள் எல்லாம் பரித்ராணாயதா தூணாம் என்று சாது பரித்ராணம் பண்ண வேண்டும் என்பதற்காக சத்ரு நிரசனம் பண்ணி எல்லோரையும் ரட்சிக்க வேண்டியதான நிலைமை. ஆனால் பலரை துன்புறுத்துதல், வதம் செய்தல் முதலான துஷ்கிருத விநாசங்கள் இல்லாமல் சுராணாம் அசுராணாம் சாமான்யம் அதிதெய்வதம் என்று தன் பேரும் கெடாதபடி யாருக்கும் எந்த உயிரும் இழக்காதபடி உத்தமமான வழியில் எல்லோரும் வாழ வேண்டும் என்று உத்தமனாக ஓங்கி வளர்ந்த அவதாரம் திருவிக்ரமாவதாரம். தனது திருக்கையில் மாவழியின் கிண்டியிலிருந்து நீர் வாங்கி திருவடியிலிருந்து கங்கை தீர்த்தத்தை கொடுத்து உலகமே துர்பிக்ஷம் நீங்கி உய்யும்படி ஜலசமர்த்தியை ஏற்படுத்தி தீங்கின்றி செல்லும் நிறையும்படி உலகளந்து அனுக்கிரகித்த அவதாரம் திருவிக்ரமாவதாரம் பண்ணின உத்தமன் பேர்வாடி. நாங்கள் முதல் பாசுரத்தில் நமக்கு என்றும் இரண்டாம் பாசுரத்தில் நாமும் என்றும் ஆயர்திருமேர்களை பார்த்து சொன்ன ஆண்டால் இந்த பாசுரத்தில் நாங்கள் என்று இடையர்களை பார்த்து சொல்கிறார். நம்பாவைக்கு நோன்பில் இடையர்களுக்கு ஒரு விதமாக சம்பந்தம் இருப்பதால் எங்கள் நோன்பிற்கு என்று சொல்லாமல் நம்பாவைக்கு என்கிறார். இங்கே நம்பாவைக்கு என்று வெளிப்படையாக சொன்னாலும் உத்தமன் பெயர் பாடுவதும் உத்தமனோடு கூடி நீராடுவதும் ஸ்வயம் புருஷார்த்தமான காரியங்கள். அதனால் உங்கள் பலனும் சித்திக்கும், நன்றாக மழை பெய்யும், ஐஸ்வர்யம் க்ஷீரம் சசிய சமர்த்திகள் ஏற்படும், அவளைப்பட வேண்டாம் என்கிறான். எம்பெருமானின் திருவடியை பாட வேண்டும், நித்திய நைவேத்திக கர்மாக்களை சிரத்தையாக செய்ய வேண்டும். அப்படி பண்ணாலே உலகம் சுபிக்ஷமாக இருக்கும். எந்த இடத்தில் மகான்கள் சாதுக்கள் சத்புருஷர்கள் சத்சங்கம் போன்றவை இருக்கின்றதோ அங்கு துர்பிக்ஷம் வராது. நல்ல விஷயங்களை கேட்பவருக்கு உபதேசம் செய்ய ஒருவர் இல்லை என்றால் அங்கே துர்பிக்ஷம் வியாதி திருடு திருட்டு பயம் எல்லாம் ஏற்படும். எல்லாவற்றையும் உபதேசம் பண்ண ஒருவன் இருக்கும் பொழுது அங்கே துர்பிக்ஷம் இருக்காது. வளர்ச்சி இல்லாத போது திருட வேண்டிய அவசியமும் ஏற்படாது. அந்யதா சந்தமாத்மானம் அந்யதா பிரதிபத்யதே கிந்தேன கிருதம் பாவம் சோரேன ஆத்மாபகாரினா. எம்பெருமானுக்கு சொந்தமான இந்த ஆத்மாவை தனது என்று எவன் நினைக்கிறானோ அவனே திருடன். சுதந்திராத்ம பிரமம்தான் எல்லா பாவங்களுக்கும் காரணமாக இருக்கிறது. இந்த அஜ்ஞானமாகிற துர்பிக்ஷமானது உபதேசத்தால் அழியும் நீங்கும். சஜ்ஞானமானது பிறக்கும். ஞானம் பெற்றவர்கள் திருட நினைக்க மாட்டார்கள். ஞானம் பெறாத போது பாவங்கள் என்ற வியாதி அதிகமாகி ஞானம் பெற வேண்டும் என்ற பசி இல்லாமல் பரிதவிக்கிறேன் சிஷ்யனான உபகோசலன் சொல்வதாக சாந்தோக்கிய உபநிஷத் கூறுகிறது. அதனால் எத்திர அஷ்டாட்சர சம்சித்தா மகாபாகோ மகியதே என்றபடி மகான்களை ஆராதித்து வர வேண்டும். மும்மா ஹரிவேது அனன்ய சேஷத்துவம் அனன்ய சரணத்துவம் அனன்ய பிராப்தியத்துவம் இந்த மூன்றும் சேர்ந்து ஒரு பிரபன்னன் தனது காலத்தில் மூன்று காரியங்களை செய்ய வேண்டும். அத்தியாத்ம கிரந்த நிர்மாணம் அன்னேஷாந்த அவபோதனம் அர்ச்சாவதார சேவா வேதாந்த கிரந்தங்களை அடுத்தவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். வேதாந்த கிரந்தங்களை எழுத வேண்டும். நித்தபடி ஆத்து பெருமாளுக்கு சாலக்கிராம பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ண வேண்டும். கேத்திர பெருமாள் இடத்துல ஈடுபாடு இருக்க வேண்டும். இப்படி மூன்றும் இருந்தால் மாதம் மும்மாறி மழை பொழியும். பொங்கு பெறும் சன்னல்லோடு சமயோபனதை ஸ்தவ பிரவாகை அணுகம்பே கிருதம் பிளவா தரித்ரி சரணாகத சத்யமாலினியம் விஷசைலேச கிருஷி வலம் தினோதி. தகுந்த சமயத்தில் மழை பெய்தால் பயிர்கள் நன்றாக செழுமையாக வளரும். அதைக் கண்டு உழவன் மகிழ்ச்சி அடைகிறான். இங்கு பூமியே பயிரிடும் நிலம். திருவேங்கடமுடையான் உழவன், அவனது கருணையே மழை. எம்பெருமானின் திருவிழர்களை சரணமடைந்தவர்கள் செழித்த பயிர்கள். சேதனர்களை தன் சங்கல்பத்தால் ஆச்சாரியர்களிடம் சேர்த்து சரணாகதி என்ற உபாயத்தை அனுஷ்டிக்குமாறு செய்து பயிர்களாகிற சேதனர்களை கருணையாகிற மழையால் பெருமுயற்சி செய்து காப்பாற்றி வருகிறான் உழவனான திருவேங்கடமுடையான் என்று சரணாகதர்களின் அபிவிருத்தியை தயாசதகத்தில் அருளி செய்துள்ளார் சுவாமி தேசிகன். கயனுகல பசுர் மனுஷ பக்ஷிவா ஏச வைஷ்ணவ சம்சிரயாக
தேனைவ தே பிரயாசந்தி தத்விஷ்ணோ பரமம் ததம். வைஷ்ணவர்களை அண்டியிருக்கும் பிராணிகள் பகவத் சம்பந்தம் பெற்று வாழ பூங்குவளை, அவர்கள் ஹிருதயத்திலே அந்தர்யாமியாக இருக்கும் பகவான் தன்னுடைய கிருஷி பலித்தது என்று கவலையற்று உறங்குகிறான். அப்படி பெரியோர்கள் இருக்கும் இடத்தில் நாம் இருந்தால் அவர்களுடைய வாத்சல்யத்தாலும் சௌலபியத்தாலும் அவர்கள் உபதேசிக்கும் அர்த்தங்களை பயபக்தியுடன் கிரகித்துக் கொண்டோமானால் அந்த ஞான செல்வமானது நீங்காது நிறைந்து நிற்கும். மகான்கள் இருக்குமிடம் சுபிக்ஷம் பெறும். சதாச்சாரி சம்பந்தத்துடன் எம்பெருமானை சரணாகதி பண்ணுவதே சேதனனின் சொரூபம் என்று இந்த பாசுரத்திலே சரமஸ்லோகமானது குறிப்பிடப்படுகிறது. சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ, ஸ்ரீமதே வராக மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே கோதாயை நமஹா.